ஒரு கார்ல எப்படி ரொம்ப சிம்பிளா இந்த கட் அவுட்டரும் அந்த ஹார்னும் மாட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா மாட்டுற மெத்தேட் தான் நான் சொல்ல போறேன். அதுலதான் ஹார்ன் மாட்டிருக்காங்க. நான் அதுல உள்ள ரெண்டு லைன் எடுத்துட்டேன். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ன் மாட்டிக்க உள்ள லைன். இதுல எது பிளஸ் எது மைனஸ்ன்னு நீங்க ஒன்று பாத்துக்கிடணும். ஸோ அதுக்கு நாம எடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூ வீலர்லேருந்து எல்லாம் நம்ம கழட்டிடக்கூடிய அந்த டெத்தான இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இண்டிகேட்டரோட ஹோல்டரும் பல்பும் அந்த ஒயரும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் போகக்கூடிய ப்ளூ கலர் அதாவது அந்த வைலட் கலர் வந்து பாசிட்டிவ், இந்த சைடில் கொடுத்துருக்கக்கூடிய பிளாக்ல ஒயிட் வந்து எர்த்து. இப்போ நண்பர்களே இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ப்ளஸ் லைன் எது மைனஸ் லைன் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதில் கொஞ்சம் தெளிவாக சிம்பிளாக பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இண்டிகேட்டர் லைட்டோட அந்த பாசிட்டிவ் லைன் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லைனில் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ரீனில் கொடுத்துருக்கோம் பாசிட்டிவை. ஸோ அந்த கிரவுண்ட் அதாவது எர்த் லைன் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா இந்த பாடியில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதோட எர்த் எடுத்து பாடியில் கொடுத்துருங்க. எப்போவுமே பாடியில் வந்து கிரவுண்டு தான் இருக்கும், அதாவது எர்த்து தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் பல்போட எர்த் எடுத்து இதில் கொடுத்துருக்கேன், பாசிட்டிவ் லைன் எடுத்து ஒரு லைனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பல்பு எரிஞ்சிச்சுனாக்க இதுதான் பாசிட்டிவ், பல்ப் எரியலைன்னா பிளாக் கலர் பாசிட்டிவ். மேக்ஸிமம் என்னோட கெஸ்ஸிங்கில் இதாக தான் இருக்கணும் பாசிட்டிவ். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பார்த்தீங்க நண்பர்களே, அப்போ இதுதான் வந்து பாசிட்டிவ், பிளாக் கலர் வந்து நமக்கு எர்த்து. அப்போ இதில் வந்து இந்த ஒன்று கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் தெளிவாக கண்டுபிடிச்சிக்கோங்க, வேறு எல்லாமே ஈஸி தான். நண்பர்களே இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து அதாவது கிரவுண்டு. ஸோ இனிமேல் நம்ம ரொம்ப சிம்பிளாகவே செய்யலாம். ஸோ அடுத்த நண்பர்களே நீங்கள் கட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டோனுக்குள்ள அதாவது ஒரு ஹார்னுக்குள்ளே பாசிட்டிவ், இந்த ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹார்னுக்குள்ளே பாசிட்டிவ். இது ரெண்டு தனியாக விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எர்த்தை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அதாவது பேட்டரி இன்புட்டு பாசிட்டிவ், இந்த பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ். ஸோ அதெல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் சிம்பிளாக மாட்டோம்னா இப்போ நம்ம ஒரு மெத்தட் பண்ண போகிறோம். இது எல்லா கட் அவுட்டும் ஒர்க் ஆகணும் இல்லை, ரூட்ஸு கட் அவுட் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பாசிட்டிவ் அதாவது சுவிட்சு பாசிட்டிவையும் இந்த பேட்டரி பாசிட்டிவும் ஒன்றா இணைச்சிக்கோங்க. ஒன்றா நினச்சிட்டிங்களா? ஸோ இப்போ இது எர்த்து இது பாசிட்டிவ் இது வந்து ஹானுக்கானது. ஸோ அடுத்த நண்பர்களில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஹார்ன் மாட்டுறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ நமக்கு நாலு ஹார்ன் கிளிப்பு தேவைப்படும். ஸோ ஹார்ன் கிளிப்பும் கொஞ்சம் உயரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலரோட ஸ்பேர் பாக்ஸ் கடைகள்லேருந்து தொட்டு காருக்கான எலக்ட்ரிக்கல் கடை ஸ்பேர் பாக்ஸ் கடை எல்லா கடைகளையுமே கிடைக்கும். ஹானுக்கான யூனிவர்சல் கிளாம்பு தான் இது. ஸோ இது எல்லா இடமும் கிடைக்கும். கொஞ்சம் உயரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக ஹார்னில் வந்து கொடுத்துக்கலாம். ஹார்னில் நீங்கள் எந்த லைன் வேணாலும் பார்த்து கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு ஹானையும் இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டு ஹானில் இருந்தும் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. முதல்ல அதாவது இந்த ஹான்லேருந்து ஒரு லைன் எடுத்துக்கோங்க, இந்த ஹான்லேருந்து ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு லைன் எடுத்து இது ரெண்டே ஒன்றாக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம எர்த்துக்கு கொடுக்கலாம். எர்த்துக்கு ஆயிடுச்சிங்களா? இதுலேருந்து ஒரு லைன் இதுலேருந்து ஒரு லைன் எடுத்து எர்த்துக்கு நம்ம வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கட் அவுட் எடுத்துக்கோங்க. கட் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒயரை அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சிங்களா? ஸோ அடுத்து இந்த ஒயர்லேருந்து இந்த ஹார்ன்லேருந்து வரக்கூடிய ஒயர் எடுத்து இன்னொரு ஹார்னில் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போது ஹார்னுக்குள்ள லைன் எல்லாம் கொடுத்துட்டோம். இனி அடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது எர்த்தும் பாசிட்டிவும். இந்த ரெண்டு ஹார்னில் இருந்தும் எடுக்கக்கூடிய எர்த்து இருக்குது பார்த்தீங்க, ஒன்றா முடிஞ்சிச்சிருக்கீங்களா? இதை எடுத்து இந்த எர்த்தில் கொடுத்துருங்க. காரணம் நம்ம எர்த்து எல்லாமே ஒன்றா முடிகிறோம், அவ்வளோதான். எல்லா எர்த்தையும் ஒன்றாக்குறோம். அடுத்த நண்பர்களே இந்த கட் அவுட்டருக்கு வந்து நம்ம எர்த்து லைன் பவர் சப்ளை கொடுக்கணும். இதை எப்படி கொடுக்குறோன்னா அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் இதை பாடியிலையும் அடிச்சிக்கலாம், அதாவது இந்த பாடியிலையும் அடித்து ஏற்றிக்கலாம். இல்லைன்னா ஹார்ன்லேருந்து வரக்கூடிய அந்த எர்த்து இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ன்ல வரக்கூடிய எர்த்து வேறு, அதுலேயும் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு பாடியில் அடித்து கொடுக்குறேன். இந்த ப்ளஸ் லைன் எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா
இந்த பாசிட்டிவ் லைன் எல்லாமே இன்சுலேஷன் டேப் அடிச்சுக்கோங்க. டெம்பரரியாக ஒரு சும்மா ஒரு சேஃப்டி அடிச்சு வச்சுக்கோங்க. இந்த பாசிட்டிவ் லைன் அடிச்சிட்டிங்களா? ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் லைனை நேராக கொண்டு போய் ஹார்னில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் ஒயரில் கொடுத்துட்டோம். அதாவது ஹார்ன் ஒயரில் பாசிட்டிவ் லைனில் இந்த பாசிட்டிவ் கொண்டு கொடுத்துருக்கோம். நண்பர்களை இப்போ நான் அடித்து பார்க்குறேன், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ நண்பர்களே, நீங்கள் இதில் டோன் வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மூணு விதமாக டோன் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்லோ அடிக்கணுமா ஃபாஸ்ட்டாக அடிக்கணுமானு அதில் செட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இவ்வளோ தான் இதில் கான்செப்ட். ரொம்ப சிம்பிளாக அடிக்கிறது பார்த்தீங்களா? எந்த ஒயர் கட் பண்ண வேண்டாம், பேட்டரியில் இந்த லைன் எடுக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு லைன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கான்செப்டில் எல்லா ஹார்ன் அடிக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. பட் சில கம்பெனி ஹார்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலோட ஒரு பாசிட்டிவ் செப்பரேட்டாக கொடுக்க வேண்டியது இருக்கலாம். பட் இது வந்து ரூட்ஸ் கம்பெனியோடது. இது வந்து நான் நிறைய மாட்டியிருக்கோம், நிறைய மாட்டினாலும் இது வரைக்கும் ஒன்றுமே அந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது கிடையாது. ஸோ அதனால் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வயரிங் ரொம்ப ஈஸி. ஸோ இது வாங்கிக்கோங்க. இது டூ வீலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோர் வீலருக்கும் யூஸ் பண்ணலாம். டூ வீலருக்காக இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து தண்ணி தனியாக அளவுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பர் சுற்றி எங்கேயாவது இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. ஹானை வந்து எப்பவும் போல ஹார்ன் கிளாம்பில் மாட்டிக்கோங்க. மாட்டுறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த போல் இந்த நெட்டை கலாத்திட்டு பழைய அந்த ஹார்னு வண்டியில் உள்ள ஹார்ன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த லைனை கலத்திட்டு அதிலையும் மாட்டிக்கலாம். இது இல்லைனா உங்கள்கிட்ட ஹார்ன் இல்லைன்னா கட் அவுட்டர் மட்டும் இருக்குனாக்கா நார்மலாக காரில் ரெண்டு ஹார்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு ஹார்ன்லேயும் இந்த லைனை சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். வேறு எந்த வேலையுமே கிடையாது. அப்போ நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ இஷ்டப்பட்டிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இஷ்டப்பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ மீண்டும் இதுபோல் ஒரு அடிபொழி வீடியோ மட்டும் நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.